ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தான் வாக்கிங் போனாலும் என்ன தான் எக்ஸசைஸ் யோகா பண்ணாலும் சில சமயம் வயிறு தொப்பை சைடு மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு பலரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப தொப்பை கரையாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டயட் டயட்னா சுவையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை மாத்திர ஒரு கூடுதல் சுவையோட கூடிய இந்த சப்பாத்திய நம்ம செய்து சாப்பிட்டோம்னா நிச்சயமா நமக்கு பலன் கிடைக்கும் இத வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் லஞ்சுக்கு இது போல காராமணி கொண்டு சப்பாத்தி செஞ்சு பார்த்தோன்னு வைங்களேன் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு அதே சமயம் தொப்பை சைடில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நீக்கிற இந்த ஹை புரோட்டீன் ஹை ஃபைபர் டயட் நம்மளுக்கெல்லாம் ரொம்பவே உகந்ததாக இருக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் வயிறு கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ப்ளோட்டடாகவே இருக்காது இந்த காராமணி சப்பாத்தி இந்த வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த காராமணி அல்லது பச்சை பயிர்னு சொல்லுவோம் இல்லையா இதை முந்தின நாளே ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நல்லா ஊற போட்டு இது போல் வடித்து வச்சுக்கலாம் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டிங்கன்னா இது போல் அழகாக பொல பொல பலன்னு இருக்கும் பார்க்கவே எவ்வளோ இருக்குது இல்லையா இது போல் நம்ம செய்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஸோ நைட்டே நல்லா ஊற வச்ச இந்த காராமணிலேருந்து ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு நல்ல ஒரு மிக்சி ஜாரில் க்ளீனாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அரைக்கவே தேவை இருக்காது அதனால் தண்ணி தேவையில்லை இந்த மாதிரி காராமணி அதில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அதாவது தலியா அல்லது கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு அரை கிண்ணம் இது போல் சேர்த்துக்கோங்க அது கூடவே அது கூடவே அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் நான் நீளமாக இருந்ததுனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இல்லாட்டி டேஸ்ட்டுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி இது போல் அதில் போட்டுக்கலாம் காராமணி கோதுமை ரவை பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு விழுது போல் வரும் சுத்தமாக தண்ணி சேர்க்க தேவை இருக்காது காராமணி அந்த நல்ல வந்து ஊர் இருந்ததுனால அந்த தண்ணியே அதுக்கு போதும் இது போல் நல்லா அரைச்ச விழுது இப்போ அடுத்தது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு நான் வந்து ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கோதுமை மாவுனாலும் இதில் சேர்த்துக்கலாம் இது போல் கொஞ்சமாக அதாவது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஆனால் அந்த தண்ணி சேர்க்க சேர்க்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கோதுமை மாவு அதில் சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சுத்தமாக தே சேர்க்கவே தேவையில்லை அந்த தண்ணியே அந்த காராமணியில் இருந்த தண்ணியே இது வரைக்கும் இப்போ நல்லா சப்போர்ட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ நல்லா கோதுமை மாவு அந்த அரைச்ச கலவையோட மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா இது போல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃபைபர் கொண்ட கோதுமை மாவு ஹை புரோட்டீன் கொண்ட நம்ம காராமணி அல்லது பச்சை பயிற கலவையை சேர்த்த உடனே இது போல் சாஃப்டா வந்துடும் மாவு கையிலேயே ஒட்டாதுன்னா பார்த்துக்கோங்க சுத்தமாக ஒரு சொட்டு எண்ணெய் கூட நான் சேர்க்கலை ஆனால் கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதை உருண்டைகளாக இப்படி உருட்டி வச்சுக்கலாம் இதை இப்போ நார்மல் சப்பாத்தி போல நல்லா திரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் வெந்த எடுக்கும் போது ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவையே இருக்காது அவ்வளவு நல்ல சுவையாக டேஸ்ட்டாக வரும் நான் இப்போது எல்லா கோதுமை உருண்டைகளையும் இது போல் நல்லா தேய்ச்சி ரெடியாக வச்சுக்க போகிறேன் மாவு கொஞ்சம் தொட்டு போட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும் எண்ணெயோ வேற எந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்க்கவே வேண்டாம் லைட்டாக மாவு மட்டும் தொட்டு இது போல் சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேய்ச்சு எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்திகளை ஒன் பை ஒன் இப்போது சுட்டு எடுத்துக்கலாம் சுடும்போது நான் மிதமான தீயில தான் சுட போகிறேன் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க போகிறதில்ல மிதமான தீயில இது போல் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விடலாம் ஒரு நல்ல க்ளீன் கிளாத் இருந்ததுன்னா வச்சு அழுத்தி விடலாம் அதெல்லாம் கூட தேவையில்லை நார்மலாகவே நல்லாவே வரும் இந்த சப்பாத்தி அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா முன்னும் பின்னும் நல்லா கொஞ்சம் அங்கங்கே பிளாக் டாட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் அதை நல்லா வேக விட்டு வெந்தப்புறம் திருப்பி போட்டு எடுத்து இது போல் வச்சுக்கலாம் அற்புதமான இந்த உணவு நம்ம டயட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு சூப்பர் மதிய உணவு நீங்கள் ரைஸ் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இது போல் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் கூட உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது அற்புதமாக நம்மளுக்கு உடம்பில் இந்த ஹை ப்ரோட்டீன் உணவு சேர்ந்து தேவையில்லாத பகுதியில் இருக்கிற கொழுப்புக்கள் எல்லாம் கரைச்சி விட்டு நல்லா வேலை செய்யும் அதே சமயம் உங்களுக்கு மேல் தீனி அல்லது நொறுக்கு தீனிகள் எதுவுமே சாப்பிடணும்னு தோணாது அதுதான் முக்கியம் டயட்டில் இருக்கவங்களுக்கு எதையாவது ஒன்றா இப்போ எடுத்து குறைச்சிடலாமா அப்படின்னு ஒரு மூணு நாலு மணி வாக்கில் நமக்கு தோணும் மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டா இல்லையா இது போல் சப்பாத்தி செய்து நல்ல ஒரு சட்னி அல்லது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் ஒரு சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக வந்துருச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த காராமணி அல்லது பச்சை பயிறு சப்பாத்தி எப்படி உங்கள் வீட்டில் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் கோலம்பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னொரு நல்ல ஒரு டயட் ரெசிப்பியோடு வரேன் அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்